எங்க விழா நாயகனை அறிமுகப்படுத்த போற மக்கள் நாயகன் ராமராஜன் சார் சில வார்த்தைகள். சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் ருகிணி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்கு இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சொல்ல போன இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்காரம் வந்து விழா நாயகனே அவங்களுக்கு நடத்த போகிற ஃபங்க்ஷன், இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளான வணக்கத்தை இரு கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசக்கு முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், இன்னும் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு 2K ஸ்டோலூஸ் அண்ணன் நிலையம், இந்த படத்துக்கு வந்திருக்கார் ராமராஜன் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்கோப்பில் இருக்கும். ஆனால் எதுவுமே வரைக்கும் இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது. அது நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷீல்தன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தருகிற நல்ல டைரக்டர் பேர் சுஷீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை, அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. ஏன் நான் கலைச்செல்வன் கூப்பிட்டு உடனே கொடுக்கேன்னா, நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம் தாஸ் கூட அண்ணன் கலைச்செல்வாக்கள் ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 38 நண்பர், அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த புதுசில் கலந்துக்கிட்டேன். கலந்துக்க ரொம்ப சந்தோஷம். சுஷீந்தன் சார் ஏற்கனவே நான் அந்த மாறி நீங்கள் ராஜனா சொல்லியை பார்க்கும்போது நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்றைக்கி வந்து எல்லாரு வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து 2K கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்து இந்த காலம்ல அந்த காலம்ல இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசு விட்டு அகலாத குன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும் லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்குற வார்த்தையை சொல்கிற அந்த 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்குங்க ஒரு ஆர்வம் வரும். ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க, அது இன்னைக்கு டென்டில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டெய்யமான சார் குடும்பங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னி சுப்பிரமணியவரை நான் மனதார பாராட்டுகின்றேன். இது போல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை நல்ல படத்தை நல்ல டயட்டை வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும். ஓடாமல் இல்லை, சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னை தான் பொழுதுபோக்கு சினிமா தான், அந்த சினிமாவில் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து மேலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடியவர், கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சார். அவர் படம் இந்த படம் 2K லவ் ஸ்டோரி கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தான் எல்லா பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தர போடலாம்னு நினச்சிக்க என்ன சேர்க்க முடியல. இன்னும் வினோத இன்னும் கூட சாமியை படம் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்து தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க, அதில் மாறணும் வந்துருக்கேன் தெரியும். அதில் இருந்தது நான் பண்ணிட்டேன் கணக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க, ஒவ்வொரு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ போகிற எஸ் இது கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 டேஸ்க்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு 2K லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடிச்சிருக்கும். அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுஷீந்தன் சாருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேல் நீங்கள் வர வேண்டும், தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வளர்த்தப்படாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மூட நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடுவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதற்காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது, அது சினிமா மானுஷியா சொல்கிறேன், சினிமா தான் அது. அதனால் எல்லாம் கரெக்ட், சும்மா ஸ்டைலிஷ். அப்போ வந்தது அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, சம்சம்சம் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு, எல்லாமே இல்லாமல் இல்லை, ஒவ்வொருத்தரும் கேரி பண்ண. அதனால் எந்த படம்ன்றது இல்லை. சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம், சினிமாவில் என்ன பண்ணும், ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி,
ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோலு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ் படத்தை படித்தா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை எழுதும்போது இன்னும் பிடிச்சி பெருசாக வாய்ப்பு இருக்கும். போட்டோ முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும், வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க. மாட்டுக்கத்தில் நன்றி, வணக்கம்ங்க.